ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சையத். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டே ஃபைக்கான டெய்லி ஆப்டிடியூடு டெஸ்ட்டு. 10 கொஷின் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொஷின் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து இதுக்கான ஆன்சரை வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சரையும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்துட்டு ஒவ்வொரு கொஷினுக்கும் என்ன ஆப்ஷன் அப்படிங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும், சில ஷார்ட்கட் மெத்தட் சொல்லி கொடுக்குறேன். சில இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் டிரைவ் பண்ண முடியலன்னா வீடியோ பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து டே ஃபைக்கான டாப்பிக்கு, ஆப்டிடியூடில் பார்ட் 5. எதுலன்னா பெர்சன்டேஜ் அண்டு ரேஷியோ, விகிதம் மற்றும் சதவீதத்தில். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா 41வது கொஷின்னு, 45% 750 இன் 25%, 40% ஆஃப் 750, 25% ஆஃப் 480. நான் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன், பர்சன்டேஜ்னா டிவைடட் பை 100 எழுதணும், ஆஃப் இல்லை இன்னு. தமிழில் வந்து இன்னுன்னு கொடுத்துருந்தாலும் சரி, இங்கிலீஷில் ஆஃப்னு கொடுத்துருந்தாலும் சரி, மல்டிபிகேஷன் இன்டூ அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ அப்படி இருக்கும்போது இதை நீங்கள் வந்து இப்போ இது பண்ணுங்கள், 750 இன்னுனா இன்டூ 45 பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை 100, மைனஸ் கொடுத்துருக்காங்க, மைனஸ் 480, அடுத்து இன்னுனா இன்டூ 25 டிவைடட் பை 100. இது உங்களுக்கு எழுத தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஆன்சர் டிரைவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது தனியாக இது பண்ணுங்கள், இதை தனியாக சால்வ் பண்ணுங்கள், அடுத்து ரெண்டையும் மைனஸ் பண்ணிடுங்க, அவ்வளோதான் ஆன்சரு. இதை தனியாக சால்வ் பண்ணிங்கன்னா என்னாகும், ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, அஞ்சால் இது பண்ணிங்கன்னா 9 முறை வரும், இது 2 முறை, திருப்பி 2000 இது பண்ணிங்கன்னா 4.5 வரும். 75 4.5 பெருக்கினீங்கன்னா 337.5 கிடைக்கும். அதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா 25 4 முறை வரும், 4 இது பண்ணும்போது 1, 4, 2, 0 120 வரும், மைனஸ் 120. அப்போ 337.5 120 இது பண்ணிங்கன்னா 217.5, ஆன்சர் பி. அடுத்து 42வது, 5000 மந்த்லி இன்கம் 30% இருக்குது, அப்போ 5000 இன்ட்டு 30% டிவைடட் பை 100. ஸோ இப்போ இது பண்ணும்போது நீங்கள் டைரெக்டாக இது பண்ணணுன்னா ரெண்டு மெத்தட் இருக்குது. உங்களுக்கு ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் கிடைக்கணும்னா இந்த 30% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 100 ஒரு 30% ஆட் ஆகுது, அப்போ 130 மேலே கொடுங்க, கீழே 100 இது பண்ணுங்கள், கொடுத்த நம்பர் இங்கே இது பண்ணிக்கோங்க. இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும், 200 கட் ஆகிரும். அடுத்து 513 பெருக்கினீங்கன்னா 200க்கு 20, 13 65, அவ்வளோதான், 6500. இது ஒரு மெத்தடு. இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா 5000க்கு 30% கண்டுபிடிக்கணும், 1500 வரும், திருப்பி இது 5000 கூட்டிடணும், அப்போ 6500 கிடைக்கும். ரெண்டு ஸ்டெப்பாக இதாகும், அவ்வளோதான். இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு வந்து டேரெக்டாக ஒரு ஸ்டெப்பில் கண்டுபிடிக்கிறது, டைம் சேவ் ஆகும். செகண்ட் மெத்தடு வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருது, ரெண்டு ஸ்டெப் வரும். அடுத்து 43வது சம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ப்ளஸ் 1/x = 2. அப்புடின்னா இதை வந்து என்ன பண்ணணும், எக்ஸ் வந்து இங்கே இன்டூ ஆகும், ஏன்னா இங்கே ஒன்றும் கிடையாது, டிவைடட் பை 1 தான் இருக்குது. அப்போது ஒரு முறை எக்ஸால் இன்டூ பண்ணுன்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு ஆயிரும் மேலே, ப்ளஸ் 1/x = 2. இந்த எக்ஸ் வந்து இங்கே போகும், அப்போ 2x மாறும், அப்போது எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 = 2x. அடுத்து எக்ஸ் ஸ்கொயர்டு இந்த 2x இங்கே வந்துச்சுன்னா -2x ஆகும், ப்ளஸ் 1 = 0 அப்படின்னு வரும். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், எக்ஸ் ஸ்கொயர்டு -2x ப்ளஸ் 1 = 0 வரும். இப்போ இதை வந்து இங்கே வந்து ப்ளஸ் 1, இங்கே வந்து மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், கூடுதல் 2 இருக்கணும், பெருக்குனா 1 வரணும். அப்போ 1 பெருக்குனிங்கன்னா 1, இது கூட்டினிங்கன்னா 2 வரும். ஸோ இதுதான் இப்போது இதை வந்து இங்கே எழுதுனீங்கன்னா x - 1 = 0 அப்படின்னு வரும், ஏன்னா ரெண்டுமே மைனஸ் மைனஸுக்கு கூடுதல். அப்போ எக்ஸோட வேல்யூ 1. இப்போ எக்ஸோட வேல்யூ 1 இங்கே நீங்கள் இது பண்ணிங்கன்னா 1 - 1/1, இந்த 1/1 வேல்யூ 1 தான். அப்போ 1 மைனஸ் ஆச்சுன்னா ஆன்சர் 0 வரும், பி. அடுத்து இந்த சம் நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், எப்படி போய் சால்வ் பண்ணுறதுன்னு. இது எதுக்கு இதுனா ஈக்குவல்னா, ஏ ரேஷியோ பி இஸ் ஈக்குவல் டு பி ரேஷியோ சி. இப்போ வந்து இந்த ரெண்டு ஈக்குவலாக இன்ட்டு ஆகும், அப்போ பி இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சின்னு வரும். அப்போது பி இன்ட்டு பி பார்த்திங்கன்னா பி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு ஏசின்னு வரும். அப்போது பி ஸ்கொயரோட வேல்யூ வந்துட்டு ஏசி அப்படிங்கிற ஞாபகம். இதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும், இங்கே எழுதியிருக்கேன் பி ஸ்கொயரோட வேல்யூ ஏசி, ஏன்னா இது இது இன்ட்டு ஆகும், இது இது இன்ட்டு, அது வந்து ஈக்குவலாக இருக்கும்.
அப்போ இதை எப்படி எழுதுறான்னா, ஏ பவர் ஃபோர் பி ரேஷியோ பி பவர் ஃபோரை பி ஸ்கொயர்ட் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். பி ஸ்கொயரோட வேல்யூ ஏசி, அப்போ ஏசி ஹோல் ஸ்கொயர்னு வரும். அப்போ ஏ பவர் ஃபோர் ஈஸ்ட்டு ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர்னு வரும். இதில் இருக்கிற ரெண்டு இதில் கேன்சல் ஆகிடுச்சின்னா ரெண்டு ரெண்டு பேலன்ஸ் இருக்கும். மொத்தம் நாலு ஏ இருக்குது, அதில் ரெண்டு ஏ வந்து கேன்சல் ஆகிரும், மிச்சம் ரெண்டு ஏ இருக்கும். அப்போ ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் தான் ஆன்சர். ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரேஷியோ அப்படின்னு இந்த ரெண்டு இது வச்சுருந்தா நிறைய பேருக்கு புரியும், இசிக்வல்ட்டு கொடுத்தனால கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஃபார்மெட்டில் கொண்டு வரணும். இது உங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியலன்னா இந்த ஆன்சர் டிரைவ் பண்ண முடியாது. அடுத்து ஏபிசிடி. இந்த மாதிரி ஏபிசிடி சம் வந்தாலே லைனாக ஏபிசிடின்னு எழுதிட்டு நம்பர் அசைன் பண்ணியிருக்கோம், 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஏவோட நம்பர் என்ன? 1. ஓவோட நம்பர் என்ன? 15. இதுக்கான டிஃப்ரென்ஸ் 14 லெட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. டபிள்யூவோட நம்பர் என்ன? 23. அப்போ 23-ஐ 14 கழிச்சிட்டிங்கன்னா 11 வரும். 11வது லெட்டர் என்னென்னா கே. ஆன்சர் வந்து பி தான். ஸோ அதனால் இந்த முதல் லெட்டரை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால் வந்து ஒவ்வொன்றத்துக்கும் நம்பர் அசைன் பண்ணிடுங்க, அப்படின்னா தான் லிங்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏனா 1, பினா 2 அப்படின்னு சொல்லிட்டு 26 நம்பரும் அசைன் பண்ணிடணும். அடுத்து 46வது சம் பார்த்தீங்கன்னா 400 இன்னு இல்லை ஆஃப்னா இன்ட்டு சொல்லியிருக்கேன். 25%, 30%, அடுத்தடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போது 25%, 30%, 0க்கு 0, 4, 25, இது 4 முறை வரும். ஓ, இங்கே ஒரு 0 கட் ஆயிரும். 10, இப்போ 10×3 = 30 வரும். ஆன்சர் பி 30. அடுத்து ஓர் எண்ணின் 75% உடன் 75 கூட்டினால் முடிவு அதே எண். அந்த எண்ணை கண்டுபிடி. ஓர் எண் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, ஒரு நம்பர் எக்ஸ்ன்னு அசைன் பண்ணிட்டோம். அதோடு என்னென்னா 75%, 75/100, x×75/100, இது ஒரு ஓர் எண்ணோட 75%. அடுத்து அதனுடன் 75 கூட்டினால் கிடைப்பது அதே எண். எந்த எண்? எக்ஸு தான். ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே என்ன ஆகும்? ஓர் 75/75 25 பண்ணிங்கன்னா 3 முறை வரும், இது 4 முறை வரும். அப்போ 3/4 எக்ஸ் ப்ளஸ் 75 = x வரும். அப்போ இந்த எக்ஸ் வந்து இங்கே கொண்டு வந்துருங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் 3/4x = 75 வரும். இங்கே இருக்கிற எல்சிஎம் எடுத்திங்கன்னா 4 வரும், இங்கே 4 ஆயிரும். அப்போ 4x - 3x வரும், 75. அப்போ 4×3 போயிடுச்சுன்னா 1, அப்போ 1 எக்ஸ் தான் இருக்கும். அப்போ x/4 = 75, x = 75×4 = 300 ஆன்சர். அவ்வளோதான். ஸோ இந்த சம்மை வந்து இதை வந்து கன்வெர்ட் பண்ண தெரியணும். ஓர் என்னென்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, நம்மளுக்கு தெரியாத நம்பரு. அதோட 75%னா இது கூட சேர்ந்து வரும். இங்கே வந்து நீங்கள் இங்கே ஏதாவது குறி மாற்றி போட்டக்கூடாது. இங்கே வந்து மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது, இங்கே வந்து ப்ளஸ்ன்னு போட்டக்கூடாது. நிறைய பேர் அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ அப்படி பண்ணாமல் x×75%, அதுக்கப்புறமா தான் உடன் 75 கூட்டினால் 75 தாகும். ஸோ இந்த ஃபார்மேட் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இந்த சம்மை பார்த்தீங்கன்னா 3, 5, 5, 6, 8 இந்த குறி அப்படி இது பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு தெரியலனா அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். பர்சன்டேஜ்னால் டிவைடட் பை 100 × 650. இல்லை எதை நீங்கள் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும்னா இந்த x/100 × 650 இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அப்படிங்கும்போது 0, 0 அஞ்சாவது இது பண்ணிங்கன்னா 13 முறை, இங்கே 2 முறை வரும். =456 இருக்கா?
அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்னா, 3, 5, 5, 6, 8 இது வந்து டிவைடட் பை தானே, 13/2 டிவைடட் பை 13/2 எழுதுவோம், இஸ்இக்வல் டு 456. இப்போ இந்த 13/2 13x, சாரி 13x டிவைடட் பை, ஏன்னா 13x இருக்குது, 13x டிவைடட் பை 2 இஸ்இக்வல் டு 456. 3, 5, 5, 6, 8 டிவைடட் பை 13x டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 456. இப்போ என்ன ஆகுனா, இந்த 13x வந்து இங்கே வந்துடும், 456 இன்ட்டு 13x டிவைடட் பை 2, ஏன்னா கீழே உள்ளது மேலே வந்துடும், 13xங்கிறது வந்து மேலே வந்துடும். ஸோ இங்கே 13x எழுதியிருக்கோம், கீழே உள்ளது வந்து அப்படியே கீழே இறங்கிடும். ஸோ இப்போ நீங்கள் இதை சால்வ் பண்ணிங்கன்னா, ஓர் 2 2 இது பார்த்திங்கன்னா 228 வரும். அப்போ 228 இன்ட்டு 13 இருக்குது, இப்போ 35568 டிவைடட் பை 228 இன்ட்டு 13. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். இதை எப்படி சால்வ் பண்ணான்னா, 335668 டிவைடட் பை 228 இன்ட்டு 13னா, ஃபஸ்ட்டு 13வது வாய்ப்பாடில் இது பண்ணுங்கள், 13வது வாய்ப்பாடில்னா சைடில் தெரிலனா எழுதி வச்சுக்கோங்க, 13, 26, 39, 52, 65, 78 இது வரைக்குமா அதை எழுதி வச்சுக்கோங்க. 35ல் எத்தனை 13 இருக்குது, 2 13, 2 13 26, 35னா பேலன்ஸ் 9. அடுத்து 95 அப்படின்னா 78 91, 7 முறை வரும், 7 முறை வந்தால் 91 வரும், மிச்சம் 4 46 வரும். ஸோ 46ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 முறை வரும், 39 வருமா, மிச்சம் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 வரும், அடுத்து 6, 2736 13ஆல் அடிச்சிங்கன்னா 2736 பேலன்ஸ் இருக்கும். திருப்பி இதை வந்து இப்போது இந்த நம்பர் மட்டும்தான் இருக்குது, இதெல்லாம் விட்டுருங்க, 2736 228 இருக்குது. இப்போ இதை உட்காந்து நீங்கள் டிவைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டைம் ஆகும், அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா ஆன்சரை பாருங்கள், ஆப்ஷன் பாருங்கள், ஏன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு 228 கூட எந்த நம்பரை பெருக்குன்னா 2736 கிடைக்குமோ அதுதான் ஆன்சரு. இங்கே 8 இருக்குது, எந்த நம்பரோடு பெருக்குன்னா கடைசி டிஜிட் 6 கிடைக்கும் அப்படிங்கிறத இங்கே பாருங்கள், 8 இருக்குது, இங்கே எந்த ஃபைனல் டிஜிட் கூட இது பண்ணால் கடைசி டிஜிட் 6 கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 2வது வாய்ப்பாடுன்னா 8 2 16, அப்போ 6 கிடைக்கும், 4னா இங்கே 8 16 24 32, அப்போ கிடைக்காது, இது கிடையாது. அடுத்து 6 6 8 48 8 வருது, இதுவும் கிடையாது. அடுத்து 8 8 8 64 4 முடியுது, இதுவும் கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து 12. இது வந்து ஃபைனல் ஸ்டெப்பை மட்டும் நம்ம ரிவர்ஸாக பண்ணுறோம், அதாவது அதை டிவைட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்காமல் எது எதால் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு அந்த ஃபைனல் ஆன்சரோட கடைசி டிஜிட் கிடைக்குங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ அதனால் 12, இல்லாட்டி நீங்கள் டிவைட் பண்ணி தான் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சதவீதம் கொடுத்தாலே டிவைடட் பை 100னு, 1.25 டிவைடட் பை 100. இப்போ இதில் வந்து 2 டிஜிட் இருக்கனால புள்ளி வச்சுருக்கனால திருப்பியும் நம்ம 100ஆல் டிவைட் பண்ணப்போ 1.25 டிவைடட் பை 100 இன்ட்டு 1/100 எழுதணும். மொத்தம் 4 டிஜிட் இருக்குது, சாரி 125 டிவைடட் பை 100 வரும். அப்போ மேலே வந்து 125, கீழே பார்த்திங்கன்னா 4 டிஜிட் இருக்குது, அப்போ இதில் வந்து 1 2 3 எக்ஸ்ட்ரா ஒரு 0 போட்டு புள்ளி வைக்கணும், அதுதான் ஆன்சர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஏன்னா 4 டிஜிட் இருக்கும்போது நான் கீழே 4 0 இருக்கும்போது 4 டிஜிட் வரணும், ஆனால் 3 டிஜிட் தான் இருக்குது, எக்ஸ்ட்ராவாக ஒரு 0 இது பண்ணி புள்ளி வைக்கிறோம், அவ்வளோதான். ஸோ இங்கே பாருங்கள் 4 டிஜிட் இருக்கும், 0 1 2 5ங்கிறது 4 டிஜிட். ஸோ அதனால் இதுதான் ஆன்சர்.
ஸோ புள்ளி இருக்கிறனால திருப்பியும் ஹண்ட்ரடால் டிவைட் பண்ணுறோம், ஆல்ரெடி இருக்கிறனால திருப்பியும் ஹண்ட்ரடால். ஸோ இதுதான் ஸ்டெப்பு. ஸோ இதை பார்த்துக்கோங்க. அடுத்து ஃபைனல் சம் பார்த்தீங்கன்னா ஏபி, இந்த மாதிரி ஏபிசின்னு மூணு இது பண்ணால் ஃபஸ்ட்டு ஏபிசின்னு எழுதிக்கோங்க. ஏபியோட ரேஷியோ 5:9, இது பார்த்திங்கன்னா 4:7. இங்கே எழுதிக்கிறேன், ஏபிசி 5:9, 4:7, பிசிக்கு 4:7 எழுதியாச்சு. இங்கே இருக்கிற பி தான் காமன், இது பி வந்து இங்கே இதாகும், 9 இங்கே வந்துடும், இங்கே பார்த்திங்கன்னா 4 இங்கே வந்துடும். அப்போ 5 = 20, ஏ பார்த்திங்கன்னா 20 அதோடய வேல்யூ. அடுத்து பி பார்த்திங்கன்னா 9 = 36, சி பார்த்திங்கன்னா 9 = 63. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.